தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். 106 நவீன நெல் சேமிப்பு தளங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் 8 மாவட்டங்களில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,42,450 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 106 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல் சேமிப்பு தளங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 12 புதிய வட்ட செயல்முறை கிடங்குகள் அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவிற்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் வழங்கினார். மந்தநிலையில் உள்ள உலக பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் சக்தியாக இந்தியாவை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள PSG கல்லூரியில் 35வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி 3,877 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சிக்காக இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். Is in a recession-like situation. Ours is the fastest growing economy, and the world looks at India as a potential engine of global recovery. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களுடன் அரசாணை வெளியிட்ட விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்தக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு பொள்ளாச்சியில் நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி முந்தைய அதிமுக ஆட்சியில் பிறப்பித்த உத்தரவில் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை வெளியிட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை பணிநீக்கம் செய்யக்கோரி பாலச்சந்தர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இந்த விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் மானியம் நிறுத்தப்பட்டதால் உணவு மற்றும் உரங்களுக்கான விலை உயரும் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் தொழில் வர்த்தக சங்கங்கள் சார்பில் மத்திய பட்ஜெட் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ப சிதம்பரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2023-2024 மத்திய பட்ஜெட்டில் மக்களுக்கு சலுகைகள் வழங்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைகள் இடம்பெறவில்லை என கூறினார். உணவுகளுக்கு தகுந்த மானியத்தை வெட்டி இருக்கிறார்கள். அதன் விளைவு என்ன? உணவு பொருட்களுடைய விலை கூட போகிறது, உரங்களுடைய விலை கூட போகிறது. உணவு பொருளுக்கும் உரங்களுக்கும் மானியம் தேவை. அதெல்லாம் அவர் பிரதமர் சொல்வதை போல வேறு அல்ல, ஜிலேபி அல்ல, இதெல்லாம் இனிப்பு அல்ல, அது மிக அவசியம். தவறான சிகிச்சையால் பெருங்குடலில் பாதிப்பு ஏற்பட்ட இலங்கையைச் சேர்ந்த பெண்ணுக்கு 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தனியார் மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013 ஆண்டில் கருத்தரிப்பு சிகிச்சைக்காக வந்த புளோரா என்பவரின் கருப்பையில் கட்டி வளர்வதாக கூறி சென்னை ஜிஜி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு அடிவயிற்றில் வலி, மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மற்றொரு மருத்துவமனையில் சோதனை செய்தபோது பெருங்குடலில் நிரந்தர சேதம் ஏற்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக அவர் தொடர்ந்த வழக்கில் 40 லட்சம் ரூபாயும் அதற்கு 2014 ஆண்டு முதல் 12% வட்டியையும் சேர்த்து இழப்பீடாக வழங்க மருத்துவமனை நிர்வாகத்திற்கு நீதிபதி ஜி சந்திரசேகரன் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டது. ஆட்சியர் அறிவித்த ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என கூறி கோவை அரசு மருத்துவமனை மற்றும் ESI மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் ஊதிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த குறைந்தபட்ச கூலி உள்ளிட்ட விடுமுறையின் கூடிய ஊதியம், PF உள்ளிட்ட நிலுவைத் தொகையை வழங்குவதாக ஒப்பந்தம் மேற்கொண்ட நிறுவனம் அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு சொந்தமான இடத்தில் அக்கட்சியின் நிதியிலிருந்து கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அமமுக பொதுச்செயலாளர் TTV தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செய்தியாளர்களை சந்தித்த தினகரன், கருணாநிதிக்கு நினைவு சின்னம் வைக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை என்ற போதும் அரசு செலவில் கடலில் வைப்பதற்குத்தான் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். திரு கருணாநிதி அவர்கள் நினைவிடத்தில் எழுப்பினாரோ இல்லை திமுக சேர்ந்த இடங்களிலோ
திமுகவிற்கு நிறைய கட்சி நிதி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அவங்க சொந்த கட்சி நிதியில அந்த நினைவு சின்னத்தை அமைக்கணும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அதுதான் அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. கேரளாவில் லாரி மோதிய விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் 9 மணி நேரம் சாலையில் கிடந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு 11:30 அளவில் சதானந்தபுரம் அருகே வெட்டிக்கவலை சேர்ந்த ரதீஷ் என்பவர் சாலை ஓரம் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் மீது லாரி ஏறி இறங்கியது. இதில் அவரின் உடல் சாலையிலேயே காலை வரை கிடந்தது. இதையடுத்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து நடத்திய விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திய குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி டிரைவர் கிருஷ்ணகுமாரை கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் சாலை ஓரம் தூங்கிக் கொண்டிருந்த நபர் மீது லாரி ஏற்றிய கிருஷ்ணகுமார் அங்கிருந்து தப்பியுள்ளார். லாரி ஏறி இறங்கி காயமடைந்த ரதீஷை மருத்துவமனையில் சேர்த்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்தோனேஷியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள தாலாட் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6 பதிவாகியுள்ளது. கடந்த 2 முன்பு இந்தோனேஷியாவின் பப்புவாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மிதக்கும் உணவகம் இடிந்து விழுந்து 4 உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்படுவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் வாய்ப்புள்ள இடத்தில் இந்தோனேஷியா இருந்தாலும் அண்மைக்காலமாக அதன் தீவிரம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஜனவரி மாதத்தில் தொடங்கி தற்போது வரை இந்தோனேஷியாவில் சுமார் 1000 முறைக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.